உங்களை நான் இப்போ பெங்களூருக்கே கூட்டிகிட்டு போகிறேன் சொன்னால் நம்ப முடியுதா? பெங்களூரில் நடந்த எக்ஸ்கான் 2022 இப்போது ஜேசிபியோட கேபினில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஜேசிபி எப்படி ஸ்டண்ட்டு பண்ண போகுது அப்படி நீங்களே பாருங்கள். எல்லாம் என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அங்கே ஜேசிபியை வந்து தாறுமாறாக ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் எந்த எக்ஸ்கவேட்டர் ஒன்றாலும் ஜேசிபி ஜேசிபின்னு பேர் சொல்லுவாங்க, அந்த எக்ஸ்கவேட்டரோட பேரை மறந்துடுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபியோட ஜேசிபி டோசர்ஸ், ஜேசிபி எக்ஸ்கவேட்டர், ஜேசிபியோட காம்பாக்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கிறாங்க. ஸோ எல்லாம் வச்சுமே ஸ்டண்ட் பண்ணாங்க, சும்மாலாம் இல்லைங்க. எல்லா மிஷின்ஸ் வச்சுமே ஸ்டண்ட் பண்ணாங்க. எல்லாமே டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது சொல்கிற ஸ்கில்டு ஆப்ரேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வச்சு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க எக்ஸ்கான் 2022. அந்த ஸ்டண்ட்டை பார்க்க நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்வமாக அப்படியே போனேன். அப்படியே மெல்ல 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 பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்கூடிய ஜேசிபி 3DX-ஆக இருக்கட்டும், அப்புறம் ஜேசிபியோடைய பேக்ஹோ லோடர்ஸ், அப்புறம் ஃப்ரண்ட் டோசர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வச்சு ஸ்டண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க உங்கள் ஊரில். இருந்தாலும் மொத்தமாக எல்லா மிஷினரிஸுமே ஒரே இடத்துல ஸ்டண்ட்டு பண்ணுது, அது எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள். உண்மையிலே சூப்பராக தாறுமாறாக பண்ணியிருந்தாங்க பெர்ஃபார்மன்ஸு எக்ஸ்கான் 2022. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்டு, மேக்ஸிமம் ஸ்கில்டாக இருக்கவங்களை மட்டும் தான் எல்லாம் பண்ண நமக்கே தெரியும். ஸோ எல்லாமே ஸ்கில்டாக இருந்தாங்க, எல்லாருக்குமே நல்லா சூப்பராக ஆப்ரேட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஸ்டண்ட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எக்ஸ்கான் 2022 எதுக்காக எல்லா கம்பெனி அவங்களோட மிஷின்ஸை கொண்டு வராங்க அப்படின்னா புதுசு புதுசாக நிறைய டீலர்ஷிப்பை பிடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அவங்களுடைய வண்டிகள் அதாவது அவங்களோட மிஷின்ஸை வந்து சேல் பண்ணுறதுக்காக தாங்க கொண்டு வராங்க. ஸோ நிறையா மிஷினரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல சேல் ஆகிடுங்க. இது நான் நிறைய இடத்துல வாட்ச் பண்ணால் அவங்களே அங்கே அனௌன்ஸ் பண்ணுவாங்க மைக்கில். ஸோ இவங்க வந்து 10 மிஷின்ஸ் வாங்கியிருக்காங்க, 20 மிஷின்ஸ் ஒருத்தவங்களே வாங்கியிருக்காங்க, புதுசாக டீலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு தான் மிஷின்ஸ் வாங்கினா கூட நீங்கள் அங்கே போகலாம்.